தேசிய அளவில் பாஜக 238 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. 3 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி 97 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவில் ஆளும் பாஜக கூட்டணி 295 இடங்களில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. பாஜக வேட்பாளர்கள் மட்டும் 241 தொகுதிகளில் முதல் இடத்தில் உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி முகத்தில் உள்ளார். அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காந்திநகர் தொகுதியிலும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஹமீர்பூர் தொகுதியிலும், மத்திய அமைச்சர் பிரலாத் ஜோஷி தார்வாடு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூரின் 2 தொகுதிகளிலும் நாகாலாந்தின் 1 தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். திரிபுராவின் 2 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் மொத்தம் 13 தொகுதிகள் உள்ளன. இவற்றில் காங்கிரஸ் 7 இடங்களிலும், ஆம் ஆத்மி கட்சி 3 இடங்களிலும், சிரோன்மணி அகாலிதளம் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. சுயேட்சை வேட்பாளர்கள் 2 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர். மத்திய பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 29 தொகுதிகளிலும் பாஜக முன்னிலையில் உள்ளது. 14 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 8 இடங்களில் பிஜேபியும், 2 இடங்களில் காங்கிரஸும், 3 இடங்களில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் முன்னிலையில் உள்ளன.